ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்லெண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி எண்ணெய் சூடானதும் உளுந்து 1.5 ஸ்பூன், கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் மிளகு 1/15, சீரகம் 1/2 டீஸ்பூன், வெந்தயம் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும். 5 வரமிளகாய் ஆட் பண்ணிக்கணும். எல்லாம் கலந்து நல்லா வறுத்ததுக்கப்புறம் 1 கப் கறிவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும். கறிவேப்பிலை கடையில் நான் 5 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 1/2 கிலோ சாதத்துக்கு அது போதுமானது. கறிவேப்பிலையை நல்லா வறுத்து ஆனதுக்கப்புறம் கடைசியில் 1/4 ஸ்பூன் பெருங்காயமும் கொஞ்சம் புளியும் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இதை ஆற வச்சுக்கணும். மசாலா ஆறின பிறகு உப்பு சேர்த்து மிக்சி ஜாரில் அரைச்சிக்கணும். திரும்ப கடாய் வச்சு அதில் 4 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு, நல்லெண்ணெய் இல்லாதவங்க கடலை எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் திரும்ப கொஞ்சம் உளுந்து, கடலைப்பருப்பு, கடுகு, 2 வரமிளகாய், வேர்க்கடலை கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கணும். வறுத்த பிறகு வடித்து வச்சுருக்கிற சாதத்தை ஆற வச்சு இதில் கொட்டி அரைச்சி வச்சுருக்க கறிவேப்பிலை மசாலாவையும் எல்லாம் கலந்து நல்லா கிளறி விட்டுக்கணும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்க முதற்கொண்டு எல்லோருமே சாப்பிடலாம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கறிவேப்பிலை உடலுக்கு, கண்ணுக்கு, தலைமுடிக்கு ரொம்பவுமே நல்லது. வாரத்துக்கு 1 முறை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லாவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.